ஷூட்டிங் ஸ்பாட்டில் செந்தல் முன்னாடி நிஜ உதைகள் வாங்கிய கவுண்டமணி. அடே, இந்த ஈயம் பூசுற காமெடி சீனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகலையா? தமிழ் சினிமா சில நடிகர்களோட நிஜ வாழ்க்கையில திடுத்துப்புன்னு பல மாயாஜாலங்களை செய்யும். வில்லனா நடிச்சவரை ஹீரோவாக்கி அதுக்கப்புறமா இந்திய சினிமாவுக்கே சூப்பர் ஸ்டாரா ஆக்குனதா அவர் தான் ரஜினிகாந்த். அதே மாதிரி எடுப்படி காமெடியனா நடிச்சவரை ஒரு கட்டத்துல ஏக போக காமெடி கிங்காவும் சில படங்கள்ல ஹீரோவாகவும் பல பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல ஓடுறதுக்கும் அவரோட காமெடி கட்டாயம்ன்ற நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது அவர் தான் கவுண்டமணி. இவங்க ரெண்டு பேருமே வில்லன் அண்ட் எடுப்படி காமெடியா தான் ஒர்க் பண்ணது ஒரே படத்துல தான். அதுதான் 16 வயது நிலை. துவக்க காலகட்டத்தில் கவுண்டர் எப்படி இருந்தாருன்றத யூடியூப்ல 16 வயது நிலை சீன் பிளே பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். வில்லன் ரஜினிக்கு எடுபடியா வத்தலும் தொத்தலுமா அவரு பத்த வச்சுட்டே பரட்டன்னு பேசுற டைலாக் செம ஃபேமஸ். இப்படி இருந்த கவுண்டர் தான் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பயங்கரமா உச்சம் தொட்டாரு. சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த், ராமராஜன், சரத்குமார், அர்ஜுன், பிரபு இவங்களோட படங்களோட மாஸ் ஆக்ஷன் ரொமான்ஸ் இருக்கும். ஆனா நகைச்சுவைக்கு கவுண்டமணி இருந்தாதான் படம் ஹிட்ன்றது எழுதப்படாத விதியாவே இருந்துச்சு. சும்மாவே லொல்லு பிடிச்ச கவுண்டர் அவர் இருந்தாதான் இந்த ஹீரோ கிளாக்லாம் ஹிட்ன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கெத்து விடுறாருன்றது எல்லாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. சத்யராஜ், கார்த்திக் படங்களுக்கு ஹீரோ கெனையா ஹீரோயினோட டூயட் பாட்டில் ஆடுற அளவுக்கு கவுண்டர் முன்னேறினதும் இல்லைனா அவருக்கு ஒரு கொழுக்கு முழுக்கு ஹீரோயினை டைரக்டர்ஸ் வச்சே தீரணும்னு வழக்கமாகி போச்சு. இந்த மேஜிக் எல்லாம் கவுண்டரால் மட்டும்தான் முடிஞ்ச சாகசம். கவுண்டரோட கெத்தி எல்லாம் காமெடியில் மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல ரியல் ஃபைட்லேயே முடிஞ்ச கதையும் இருக்கு. அப்படிதான் விஜயகாந்தோட பெரிய மருது பட ஷூட்டிங் அப்போ இவருக்கும் மறைந்த காமெடி நடிகர் SS சந்திரனுக்கும் வாய் தகராறாகி அது ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய அடிதடியில் போய் முடிஞ்சிருக்கு. அதாவது பழைய பித்தள சாமானுக்கு ஈயம் பூசுறவரா நடிச்சிருப்பாரு கவுண்டமணி. அதுல அவருக்கும் SS சந்திரனுக்கும் காம்பினேஷன் சீன் வரும். கவுண்டமணியோட மாமனாரான SS சந்திரன் பொண்ணு வீட்டுக்கு வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிட அதுக்கு கட்டல உட்கார்ந்துருக்க கவுண்டமணி பிச்சைக்காரனுங்க இப்ப வீட்டுக்காரி பேரை சொல்லி பிச்சை கேட்கற அளவுக்கு வந்துட்டானுங்களான்னு லந்தா பேசுவாரு. அந்த இடத்துல SS சந்திரனும் என்ன கரடி கட்டல்ல சட்டை இல்லாம உட்கார்ந்துருக்குன்னு சொந்த டைலாக் ஒண்ணு பேசிடுவாரு. இதுல டென்ஷன் ஆன கவுண்டமணி டைலாக் பேப்பர்ல இல்லாததை நீ ஏன் பேசுறன்னு கேட்க பேப்பர்ல இருக்கிறத மட்டும் சொல்றதுக்கு இந்த SS எதுக்குன்னு தன்னை பெருமையா சொல்ல உடனே கவுண்டர் என்னடா பெரிய SS எகிரி பாஞ்சு சந்திரனை தள்ளிவிட உடனே சந்திரனோ கவுண்டமணி எட்டி உதச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப கடுமையான சண்டை. நடு ரோட்ல கட்டி புரண்டு உருண்டு சண்டை போடுறப்ப கிராம மக்களும் அதை ரசிச்சு விசில் அடிச்சிருக்காங்க. அவங்க அதை ஷூட்டிங்ல நடக்கிற சண்டைன்னு நினைக்க ஆனா கூடவே இருந்த செந்தில் உள்ளிட்டவங்களுக்கு தான் அதோட நிஜ ஃபைட்டுன்னு தெரியும். படங்கள்ல செந்தில உதவதன் உதைக்கிற கவுண்டரையே SS சந்திரன் உண்மையாவே அன்னைக்கு ரோட்ல வச்சு உதச்சு தள்ளியிருக்காரு. இதுல கவுண்டருக்கு பெரிய அவமானமா போச்சு. அதுக்கப்புறமா சந்திரன் கூட சேர்ந்து நடிக்க மாட்டான்னு அவர் அடம் பிடிக்க ப்ரொடியூசரான சங்கிலி முருகனும் தாங்கி சமாதானம் பண்ணி நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறமாவும் கவுண்டமணியை சந்திரன் கத்தியால குத்த வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ரிஹர்சல்ல சந்திரன் கையில நிஜ கத்தியை கொடுத்திருக்காங்க. அதை வாங்கி செக் பண்ணி கடுப்பான கவுண்டர் ஏண்டா அவன் கையில போய் நிஜ கத்தியை கொடுத்திருக்கீங்க, ஏற்கனவே என் மேல கடுப்புல இருக்கான், சதக்குன்னு சொருகிட்டா என்ன பண்றதுன்னு கொதிச்சிருக்காரு. அப்புறமா கத்தி மாத்தப்பட்டிருக்கேன். இன்னைக்கும் அந்த காமெடியை பார்த்தா நமக்கு சிரிப்பு அள்ளிட்டு வரும். ஆனா அந்த சீன்ஸ் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட்ல உண்மையாவே இவ்வளவு அடிதடிகள் கவுண்டமணிக்கு உதைகள்லாம் விழுந்திருக்குன்னு நினைச்சா பெரிய ரகலையா தான் இருக்கு.